ஷம் தோ மதுவனேயமுனோ பத்னிய சமோ சுமசா மகத்த பூஜம் திதேஷு விசுஜன் பசு ஷி கோட்டி நாராயணீயத்துல பாகவத உத்தமனானே அம்பரீஷனுடைய பெருமையை வர்ணிக்கக்கூடிய இந்த தசகத்துல நாராயண பட்டத்ரி அம்பரீஷன் ராஜாவாக இருந்தாலும் தான் ஒரு என்ற ஸ்தானத்தை மறந்து எம்பெருமான் தனக்கு கொடுத்த சுதர்சன அழ்வானோடு மதுவனன்ற இடத்துல ஒரு வருஷ காலம் ஏகாதசி துவாதசி இந்த விரதங்களை அனுஷ்டிச்சு பல பலனை அடைவதற்காக அந்த இடத்துல போய் ஒரு சின்ன ஆசிரமம் மாறி கட்டிண்டு தான் விரதத்தை அனுஷ்டிக்க ஆரம்பிச்சான்னு இந்த ஸ்லோகத்துல தொடர்ந்துருக்காரு நாம சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம் பட்டத்ரி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நமக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தலாம் ஸ்லோகத்தை ஆரம்பிக்க செய்ய ச துவாதசி விரதம்தோபதர் சனர்த்தமோ துவாதசி விரதம் இருப்பதற்காக அம்பரீஷன் உன்னுடைய தரிசனத்திற்காகவும் குருவாயிரப்பா மதுவனத்தை அடைஞ்சு ஒரு வருஷ காலத்துக்கு ஆரம்பிச்சானாம் என்றார் நம்முடைய சந்தேகம் என்னன்னா சாதாரண விரதம் விரதம்னா ஏகாதசி விரதம்னு தான் சொல்லுவோம் இவர் ஸ்லோகத்தை ஏகாதசி விரதம் இருக்க ஆரம்பிச்சான்னு சொல்லி இருக்கணும் ஆனா துவாசின்னு ஆரம்பிச்சாரே அது என்ன ஏகாதசி விரதம் துவாதசி விரதம் அப்படின்னு நமக்கு தோணுமா மகான்கள் சொன்ன இந்த அம்பரீஷன் அனுஷ்டிக்க ஆரம்பிச்ச துவாதசி விரதம் ஏகாதசி விரதத்தை விட உயர்ந்ததாக கருதப்படுறதா ஏன்னா ஏகாதசி விரதம் என்னன்னா ஏகாதசி இன்னைக்கு மாத்திரம் உபவாசம் இருக்கிறது நிர்ஜலமாக இருக்கிறது தோசி தீர்த்தத்தை சாப்பிட்டு இருக்கிறது அன்னத்தை நிஷித்தம் பண்ணி இருக்கிறது ஏகாசி விரதத்துல அன்னைக்கு உபவாசம் இருந்து மறுநாள் துவாதசி பாரணையை பண்றது துவாதசி விரதம் இருக்க ஏகாதசியை விட கஷ்டம் அது என்னன்னா ஏகாதசிக்கு முதல் நாள் தசமி தசமி இன்னைக்கு ராத்திரி உபவாசம் இருக்கணும் ஏகாதசி முழுக்க உபவாசம் இருக்கணும் ராத்திரி தூங்க கூடாது நாம சங்கீர்த்தனத்தை பண்ணிட்டு இருக்கணும் பகவத் பக்தியில ஈடுபடணும் மறுநாள் கார்த்தால அதாவது ஏகாதசிக்கு மறுநாள் துவாதசி அன்னைக்கு எவ்வளவு நாழிகை துவாதசி திதி இருக்கோ அந்த திதி முடியறதுக்குள்ள அந்த நேரத்துக்குள்ள பாரணைய அதாவது நம்ம விரதத்தை முடிச்சுண்டு சாப்பாட சாப்பிட்டு முடிச்சுடணுமா ஆக மூன்று நாட்கள் சேர்ந்தார் போல் அனுஷ்டிக்க வேண்டியது துவாதசி விரதம் அந்த விரதத்தை தசமி ஏகாதசி துவாதசி பாரணைன்னு இவன் சங்கல்பம் பண்ணிண்டு குருவாயிரப்பா அந்த மதுவனத்தை அடைஞ்சு ச துவாதசி விரதம்தோதர் சனர்த்தமோ வருஷம் ததோ மதுவனே யமுனோ பக்கே அவ்வளவு கடுமையான விரதத்தை பரம சுலபமாக சுதர்ஷனாழ்வான் எம்பெருமான் கொடுத்திருக்காரு அதோட பூஜையோட அவன் பண்ணிட்டு இருக்கானா அப்ப புண்ணியில் போய் இந்த விரதத்தை அனுஷ்டிச்சா இன்னும் நூறு மடங்கு பலன் அதிகம் போனான் எந்த விரதத்தையும் எந்த ஒரு யாகத்தையும் தானத்தையும் ஒரு கிரகஸ்தனானவன் அதாவது கல்யாணமானவன் தாமத்திரம் பண்றதை விட தன்னுடைய பத்னிய மனைவியை கூட வச்சு சங்கல்பத்தை பண்ணிக்கிறது அவளால என்னென்ன கைங்கரியங்கள்லாம் இதற்கு பண்ண முடியுமோ அதுல வச்சுட்டு பண்ணது இன்னும் பலவிதமான பலன்களை கொடுக்க கூடியது ஆக துவாதசி விரதம் அத ஒரு புண்ணிய கஷேத்திரம் அந்த புண்ணிய கஷேத்திரத்துல தம்பதி சமேதனாக கணவன் மனைவியுமாக இருந்து அந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறதுன்றதெல்லாம் உயர்ந்த ஒரு பலன் அளிக்கிறதுனால மூணு தீமே குருவாயிரப்பா இவன் அனுசந்தானம் பண்ணானாமே மதுவனத்தை அடைஞ்சான் துவாசி ஒரு வருஷம் ஆரம்பிச்சான் போகல அவன் பண்ண ஒரு புண்ணியம் புண்ணிய சரி சர்ப்பு தர்ம சிந்தனை இருந்து இவனுக்கு அனுகூலமாக போகக்கூடிய ஒரு பத்னி ஒரு மனைவி அடைஞ்சதுனால பத்னியா சம சுமன மகத்தியும் இதே சுமசா பத்ன ஆச்சரியமான பதத்தை போடுறான் நல்ல மனசுள்ள கணவனுக்கு ஒத்த ஒரு மனைவி இவனுக்கு கிடைச்சதுனால அந்த தம்பதி சமேதராக அந்த இடத்துல போய் பல மாச காலங்கள் இந்த ஒரு விரதத்தை அனுஷ்டிச்சுண்டே இருக்கா அப்படி அனுஷ்டிச்சுண்டே இருக்க சே இன்னைக்கு பல பிராமணர்களை அழைக்க வேண்டியது சாதுக்களை அழைக்க வேண்டியது அவர்களுக்கு உண்டான அன்னதானம் இருக்க அந்த ஒரு பாரண இருக்க அந்த பாறை அவர்களை பண்ண வைப்பானாம் பண்ண வச்சுட்டு தானம் பண்ணணும் அவர்களுக்கு தானம் எப்படி ஏதோ ஒரு தட்சணையோ வஸ்திரமோ கொடுக்கல இவன் பண்ணின்றிருக்க கூடிய ஏகாதசி துவாதிசி விரதத்துல நாராயண பட்டத்ரி இந்த ஸ்லோகத்தை முடிக்கச்சே ஆச்சரியமான கணக்கு சொல்ல போறார் கோதானம் பண்ணனும்னு நினைச்சானா பசுக்களை தானம் பண்ணனும்னு அதனால இவன் தானம் பண்ணுவதற்காக வாங்கி வைத்த பசுக்கள் எவ்வளவுனா பசு சஷ்டி கோடி அறுபது கோடி பசுவை தயார் பண்ணி வச்சுக்கானா அவன் அறுபது கோடி பிராமணர்களை தேட நோய் பயுவன் இத தானம் பண்றதுக்காக அப்படி தானத்துக்கும் பசு தயார் விரதத்தையும் ஆரம்பிச்சாச்சு ஒத்த மனைவி மதுவனமான அமைதியான ஒரு சூழ்நிலை அப்ப அவனுடைய பக்தியை நான் என்ன சொல்லுவேன்னு இந்த ஸ்லோகத்தை ஏகாதசி துவாதசி விரத மகிமே தொடர்ந்து இருக்கார் நாராயண பட்டத்ரி அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய ஒரு திருக்கோயில் நமக்கு கவனத்துல இருக்கும் தமிழ்நாட்டில் தேசூர் தேசூர்ன்ற கிராமம் வந்தவாசையில் இருந்து சுமார் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் பகுதியில் ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயிலே நாம் இதோ தனி சன்னதியாக சேவையளிக்க கூடிய சுதர்சன மூர்த்தியனுடைய திவ்ய தரிசனத்தை அடைய துவங்கிவிட்டோம் என்ன ஒரு ஒற்றுமை அம்பரீஷனுடைய சரித்திரம் முழுவதும் சுதர்சனுடைய ஒரு வைபவம் அந்த ஒரு சரித்திரத்தை நாம் சமணம் செய்து கொண்டு சுதர்சன தரிசனத்தையும் திருக்கோயிலே நாம் அடைவது என்பது எந்த தசமி ஏகாதசி துவாதசி என்ற அவன் விரதத்தை தொடங்கினானோ அந்த தசமி நல்லாளிலேயே சுதர்சன ஆழ்வானுடைய ஒரு திவ்யமான தரிசனத்தை நாம் பொருத்தமாக அடைந்து கொண்டிருக்கின்றோம் இதோ சுதர்சன மூர்த்தி மூலமூர்த்தியாக நின்ற திருக்கோலத்திலே பதினாறு திருக்கரங்களை தான் தாங்கிக் கொண்டு ஜுவாலா முகமாக அனைத்து இடங்களிலேயும் சுதர்சனர் நமக்கு சேவையை அளிப்பது போல அந்தந்த திருக்கரங்களிலே ஒவ்வொரு ஆயுதங்களையும் தாங்கிக் கொண்டு ரோஜாவினாலான மாலையையும் சார்த்தி கொண்டு திருவடியானது தான் வைத்துக் கொண்டு அழகாக நமக்கு காட்சி கூடிய சாந்தமான திருமுகத்துடன் சேவையளிக்க கூடிய சுதர்சன மூர்த்திக்கு பின்னால் நரசிம்ம மூர்த்தியானவர் யோக பட்டத்திலே அமர்ந்த திருக்கோலத்திலே அனைத்து திருக்கரங்களிலேயும் தான் சுதர்ஷ்னாழ்வானான சக்கரத்தினுடைய பெருமையை தெரிவிக்கக் கூடிய சரித்திரம் என்று நிலைநாட்டுவது போல நரசிம்மூர்த்தி அனைத்து திருக்கரங்களிலேயும் ஆழ்வானை தாங்கிக் கொண்டு சேவையளிக்க இதே மூலமூர்த்தியை போன்று சுதர்சன மூர்த்தியான உற்சவரும் நமக்கு அதே ரூபத்திலே சக்கர ரூபத்திலே அம்பரீஷன் எவ்வாறு தான் தர்சனம் செய்து கொண்டிருக்கின்றானோ அந்த தரிசனத்தை நாமும் அடைந்து கொண்டிருக்கின்றோம் ஜுவாலையுடன் ஆச்சரியமாக நமக்கு காட்சி அளிக்கக்கூடிய நின்ற திருக்கோலத்திலே இருக்கக்கூடிய சுதர்சன மூர்த்தியான உற்சவ மூர்த்தியினுடைய ஒரு திவ்ய தரிசனத்தையும் நாம் அடைந்து இதே திருக்கோயிலே ஆண்டாள் நாச்சியார் ஆனவள் நமக்கு ஆச்சரியமான உற்சவ மூர்த்தியாகவும் சேவையை அளிக்க விட்டால் இதோ நின்ற திருக்கோலத்திலே அழகான சாய்ந்த கொண்டையோடு நமக்கு பரிமளிக்க பூமாதேவிக்கு ஏற்ற சாந்தமான ஒரு திருமுகத்தோடு வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை கேசவனை பாடவும் நீ கேட்டே கிட என்று திருப்பாவையிலே எந்த கேசவனை மங்களாசாசனம் செய்தாலோ அதே மங்களாசாசனத்தினுடைய திருக்கோலத்தோடு அழகான நேத்திர சேவையை கண்களை அகல விரித்து திறந்து கொண்டு காட்சியளிக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியாருக்கு கேசவனால் அணிவிக்கப்பட்ட அழகான திருமாங்கல்யமானது பக்ஷஸ்தலத்திலே மிளிர ஒரு திருக்கையிலே லாபகமாக தாமரை பூவை தான் தாங்கிக் கொண்டு சேவையளிக்க கூடிய ஆண்டாள் ஆட்சியாருடைய திவ்ய ஹாரத்தியோடு இதே திருக்கோயிலே நவநீத நாட்டிய கண்ணனாகவும் எம்பெருமான் நமக்கு இதோ சேவையை அளிக்க துவங்கிவிட்டான் நின்ற திருக்கோலம் இடது திருவடியானது ஆகா தாமரை பீடம் மேல் கம்பீரமாக ஊன்றிக்கொண்டு வலது திருவடியை சற்றே உயர்த்தி அந்த திருவடியையும் தாமரை தண்டானது தாங்க இடது திருக்கரத்தை இதோ நீட்டி வளைத்து நாட்டிய அபிநயனத்திலே நான் நவநீத நாட்டிய கண்ணன் என்று நமக்கு சேவையை அளித்துக் கொண்டிருக்கின்றான் வலது திருக்கரம் அபயமாகவும் இல்லை வரதமாகவும் இல்லை தனக்கு பிடித்த வெண்ணையை கையிலே தாங்கிக் கொண்டு நவநீத கண்ணனாக சாந்தமான திருமுகத்துடன் அழகான நெற்றி சுட்டியானது பலபழக்க உயர்ந்த கொண்டையையும் தான் இயற்கையாகவே விக்கிரகத்திலே அணிந்து கொண்டு நவநீத நாட்டிய கண்ணனுடைய ஒரு திவ்ய தர்சனத்தோடு குருவாயூர் இந்த கண்ணனிட மகிமையை அம்பரீஷனுடைய பிரபாவத்தை எவ்வாறு தொடர்கின்றார் என்பதை செய்ய திரும்பிவிட்டோம் இந்த அம்பரீஷனும் அனுபவிப்பதற்காக பூஜாஷ் பசு சஷ்டி கோடி அறுபது கோடி பசுக்களை தான் தயார் பண்ணி செவ்வை சூடுவார் தமிழ் சொன்னார் தோறும் மந்தரும் மரிதின ஒழித்தே எங்கள் நாயகள் போற்றி திதியில் துங்க நான் எழில் நிறை உதவி அங்கு அருந்தவர்க்கு உணவளித்து தான் அருந்து வந்தரச பட்டத்தில் இந்த ஸ்லோகத்துல என்ன சொன்னாரோ அதற்கு நேர் தமிழ் மொழிபெயர்ப்பு துவாதசி திதி வந்ததுன்னா ஒன்ற நாளா இவன் பட்டினி இருந்தாலும் எம்பெருமானுக்கு பண்ண வேண்டிய திருவாராதனங்கள் நிறைய சால கிராம மூர்த்தியை ஆராதனத்துல வச்சுருக்கானா அம்பரீஷன் அதற்கெல்லாம் திருமஞ்சனம் அதாவது அபிஷேகத்தை பண்ணி ஆராதனத்தை முடிச்சு வந்திருக்கக்கூடிய சாதுக்களுக்கு தான் உணவை அளித்து அவர்களுக்கு இந்த பசுமான கண்ணுக்குட்டியோட தானம் பண்ணி அந்த தானமும் பூர்த்தியாகி அவர்கள் உத்தரவு கொடுத்த உடனே பாரணைன்னு சொல்லக்கூடிய உயர்ந்த அந்த துவாதசியில தான் உணவருந்த வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில் அவனுடைய மனைவியானவள் இவனை அமர வைத்து இவனுக்கு ஆகாரங்களை பரிமாறி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுண்டு பம்பரீஷ்வருடைய மனைவி கடைசியா உணவருந்தி இந்த தசமி ஏகாதசி துவாதசி கலந்த துவாதசி விரதத்தை முடிப்பாளாம் இத பல மாச காலங்கள் ஒரு வருஷ காலம்னு சங்கல்பம் மன்னிண்டு இவ்வளவையும் குருவாயிரப்பா அவன் எதுக்கு பண்ணான் ஐஸ்வர்யத்துக்காக பண்ணானா இன்னும் ராஜ்யத்தை தான் அடைஞ்சு ஏகாதிபத்திய சக்கரவர்த்தி ஆகணும்னு பண்ணானா ஏதாவது மனசுல ஆசை இருந்ததா தன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனையானா பிரார்த்தனை ஒரே பிரார்த்தனை அவனுக்கு இவ்வளவு என்னென்ன இருந்த ஸ்லோகத்துல பகதரசமா உன்னுடைய அருள் எப்பவுமே இருக்கணும் உன்னுடைய அனுகிரகத்தை பெறணும் எந்த எந்தவிதமான குறையும் தனக்கு வரக்கூடாதுன்னு இவ்வளவு அழகாக அவன் தொடர்ந்தா நாம் முப்பத்தி மூன்றாவது தசகத்தினுடைய மூன்றாவது ஸ்லோகத்தை நாராயண பட்டத்ரி ஆச்சரியமாக பூர்த்தி பண்ண ஆனந்த கண்ணீர் மேல்க ஏ பட்டத்ரி மறுபடியும் எனக்கு அம்பரீஷன ஞாபகப்படுத்திட்டேன்னு ஆனந்தமாக வழக்கம் போல இந்த ஸ்லோகத்துக்கு தலையசைத்து பூர்த்தி பண்ணி வச்சாராம் நாம வழக்கம் போல அனுபவிக்க வேண்டிய முப்பத்தி மூன்றாவது தசகத்தினுடைய மூன்றாவது ஸ்லோகத்தினுடைய தமிழ் பாசுரத்தை கேட்க வேண்டாம அதுவும் ஆச்சரிய அமைஞ்சிருக்கு அண்ணவன் யமுனையாற்றில் அடைந்தது மனைவியோடு மதுவனோ தனியில் இருந்தது பின்னமில் அறுபதான கோடியாம் பிராமணர்க்கு உன்னத துவாதசீயல் உணவினை நல்கினானே அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ண பட்டத்ரி அடுத்த ஸ்லோகத்தை துவங்க இருக்கார் எவ்வாறு துவங்குகிறார் என்ற ஒரு வைபவங்களை தேசூரில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமான் ஸ்ரீதேவி பூதேவி சமேத உற்சவமூர்த்தியின் திவ்ய தரிசனத்தை எந்த ஏகாதசி மகிமையினுடைய வைபவங்களை அம்பரீஷ சரித்திரத்தில் சிரவணம் செய்து கொண்டிருக்கின்றோமோ அந்த ஏகாதசி நன்னாளிலே எம்பெருமானுடைய திவ்ய தரிசனத்தை அடையலாம் ஸ்ரீ கிருஷ்ணாய திவ்யம் நமகா